அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிச்சைக்காரனை பார்த்து செல்வந்தர் கேட்டார், உழைத்து சாப்பிடாமல் ஏன் பிச்சை எடுக்கிறாய் என்று. அதற்கு அந்த பிச்சைக்காரன், சார் எனக்கு திடீர் என்று வேலை போய்விட்டது. கடந்த ஒரு வருடமாக நான் வேறு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், எதுவும் கிடைக்கவில்லை. உங்களை பார்த்தால் பெரிய மனிதர் போல இருக்கிறீர்கள், எனக்கு நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தால் பிச்சை எடுப்பதை விட்டு விடுகிறேன் என்றான் அவன். உனக்கு நிச்சயம் உதவ வேண்டும் என்று தோன்றுகிறது, ஆனால் வேலை வாங்கி தரும் எண்ணம் எனக்கில்லை, வேறு ஒன்றை மனதில் வைத்திருக்கிறேன் என்றார் அந்த செல்வந்தர். வேறு ஒன்னா, எதுவாய் இருந்தாலும் சரி, என் பிரச்சனை தீர்ந்தால் போதும் என்றான் அந்த பிச்சைக்காரன். உன்னை என்னுடைய பிசினஸ் பார்ட்னராக ஆக்கப் போகிறேன் என்றார் அந்த செல்வந்தர். என்னது, பிசினஸ் பார்ட்னரா? ஆமாம், எனக்கு சொந்தமாக பல 100 ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கிறது. அதில் விளையும் தானியங்களை நீ சந்தையில் விற்கலாம். உனக்கு கடை வைக்க இடம், தானியம் உட்பட அனைத்தையும் தருகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், தானியங்களை விற்று லாபத்தில் எனக்கு பங்கு தர வேண்டும், அவ்வளவுதான் என்றார் அவர். முதலீடு செய்யாமல் இப்படி ஒரு வாய்ப்பா? கடவுள் கண்ணை திறந்து டண்டா குமாரு என்று பிச்சைக்காரனின் மனம் குதூகலத்தில் மூழ்கியது. சார், அது வந்து லாபத்தை நாம் எப்படி பிரிச்சுக்க போகிறோம்? உங்களுக்கு 90%, எனக்கு 10%, இல்லை உங்களுக்கு 95%, எனக்கு 5%, எப்படி என்று ஆர்வத்தோடு கேட்டான் பிச்சைக்காரன். இல்லை, நீ 90% எடுத்துக்கொண்டு எனக்கு 10% கொடுத்தால் போதும். அதை கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரு கணம் பேச்சே வரவில்லை. என்ன சார் சொல்கிறீங்க? நம்ப முடியாமல் கேட்டான். ஆமாப்பா, உனக்கு 90%, எனக்கு ஜஸ்ட் 10% போதும், எனக்கு பணம் தேவையில்லை. அது நீ நினைக்கிறத விட நிறைய என்கிட்ட இருக்கு. இந்த 10% கூட நான் கொடுக்க சொல்கிறது என் தேவைக்காக இல்லை, உனக்கு நன்றியுணர்ச்சி என்னென்னைக்கும் இருக்கணுமேங்கிறதுக்காகத்தான் என்றார் செல்வந்தர். அடுத்த நொடி பிச்சைக்காரன் அந்த செல்வந்தரின் கால்களில் விழுந்து விட்டான். எனக்கு வாழ்க்கையே பிச்சை போட்ட தெய்வமே, நான் உனக்கு என்னென்னைக்கும் நன்றி கடன்பட்டிருப்பேன். இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி அனைத்தும் நடைபெற துவங்கியது. பிச்சைக்காரனிடம் செல்வம் குவிய ஆரம்பித்தது. முதலில் பணம் ஆயிரங்களில் புரள துவங்கி அடுத்த சில வாரங்களில் அது லட்சங்களை எட்டியது. ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கையை அளித்த அந்த வள்ளலை மறந்தே விட்டான். புத்தம் புதிய ஆடைகளை உடுக்க துவங்கியவன் தான் கடைக்கு வந்து செல்வதற்கு ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டான். கழுத்தில் மைனர் செயின் அணிந்து கொண்டான். இரவு பகலாக லாபமே குறிக்கோள் என்று உழைத்தான். தானியங்களின் தரம் இவன் கடையில் நன்றாக இருந்தபடியால் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஒரு சில மாதங்கள் சென்றது. அதுவரை தனது பிசினஸ் பார்ட்னரான அந்த செல்வந்தரின் பங்காக தினசரி 10% ஒதுக்கி வந்தவன் ஓர்கட்டத்தில் தனக்கு தானே கேட்டுக்கொண்டான், என்னோட பார்ட்னருக்கு நான் ஏன் 10% கொடுக்கணும்? அவர் கடைக்கே வர்றதில்லையே, உழைப்பு எல்லாம் என்னோடது, இரவு பகலாக நான் தான் வேலை செய்கிறேன், இனி எனக்கே 100% லாபம் என்று முடிவு செய்தான். அடுத்த சில நிமிடங்களில் அந்த செல்வந்தர் புது பணக்காரனாகிவிட்ட பழைய பிச்சைக்காரனிடம் தனது லாபத்தின் பங்கை பெற கடைக்கு வந்தார். உழைப்பு எல்லாம் என்னோடது, அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்கு நான் 10% தரணும், எனக்கு தான் எல்லா லாபமும் சொந்தம் என ரூல் பேசினான் பிச்சைக்காரன். அந்த செல்வந்தரின் இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன சொல்வீர்கள்? ஒரு நொடி யோசியுங்கள். இதுதான் நமது எல்லோர் வாழ்க்கையிலும் நடக்கிறது. ஆண்டவன் தான் பிஸ்னஸ் பார்ட்னர், நாம் தான் அந்த புது பணக்காரன். ஆண்டவன் நமக்கு பிச்சை போட்டது இந்த வாழ்க்கையை, ஒவ்வொரு நொடியை, நாம் விடும் ஒவ்வொரு மூச்சை, ஐம்புலன்களை நமக்கு கொடுத்து அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆற்றல்கள் கொடுத்தான் இறைவன். அது மட்டுமா, ஐம்புலன்கள் போதாதென்று கண், கால், இதயம், சிறுநீரகம், கல்லீரல் என விலை மதிக்கவே முடியாத நம் உடல் உறுப்புகளை கொடுத்தான். இப்படி இறைவன் நமக்கு கொடுத்தவற்றை பட்டியல் இட துவங்கினால் அது முடிவே இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கும். இவ்வளவு தந்த அவனுக்கு ஜஸ்ட் ஒரு 10% நேரத்தை நாம் தான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். அது கூட அவனது தேவைக்காக அல்ல, அவன் தேவைகள் அற்றவன், நமது நன்றியுணர்ச்சிக்காக அதை எதிர்பார்க்கிறான், அவன் மீது நாம் வைத்திருக்கும் அன்புக்காக. நன்றியுணர்ச்சி மட்டும் ஒருவரிடம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? இறைவனை வணங்குவதோ, பதியங்களை படிப்பதோ, கோவிலுக்கு செல்வதோ, உழவாரப்பணி முதலானவற்றில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதோ, அல்லது சக மனிதர்களுக்கு உதவுவதோ, இவை யாவும் செய்வது நமக்காகத்தான், நாம் நன்றியுடன் இருக்கிறோம் என்று காட்ட. மற்றபடி இறைவனுக்கு அது தேவை என்பதால் அல்ல. நன்றி.